ஹாய் எவ்ரிவன். ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் ஃபோரம் ஒன்றில் வந்து நீங்கள் பார்ட் டைம் ட்ரேடரா அல்லது ஃபுல் டைம் ட்ரேடரான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தோம். ஸோ அதில் சில பேர் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான வியூவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் லாஸ்ட் டைமு. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட அதோட கண்டினியூஷன் தான். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது எது நீங்கள் பார்ட் டைம் ட்ரேடரோ ஃபுல் டைம் ட்ரேடரோ, ஆனால் எவ்வளவு நீங்கள் மார்க்கெட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த வீடியோலேயே ஓரளவு பார்த்தோம். பட் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கான வியூவில் பார்ப்போம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்லை டெய்லி பேசிஸ்லையா, இல்லை மந்த்லி பேசிஸில், இல்லை இயர்லி பேசிஸில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஸோ எதுக்காக இதை சூஸ் பண்ணீங்க? ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றினா, அதாவது எய்தர் பை ஸ்டாக்லையா, இல்லை ஆப்ஷனில், இல்லை நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோரமில் கமெண்ட்டாக போடுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ மாதிரி இதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது டாப்பிக்கு. இது மாதிரி நம்ம அப்பப்போ ஒரு டாபிக் போட்டு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி போடுங்க, பேசுவோம் வந்து.